ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம பகவத்கீதையில லெவல் ஒன்ல இருக்கும் எயிட்டீன் டேஸ் கோர்ஸ்ல அத்தியாயம் பதினெட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மோக்ஷ சந்நியாச யோகா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது துறவரத்தின் முழுமை அப்படின்றத பார்க்க போறோம் துறவரம்ன்றது இந்த ஜட உலகத்திலிருந்து துறவரம் ஆன்மீக உலகத்தோட நம்மளுக்கு பக்தி அதுதான் வந்து ஆஹ் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய டிரான்ஸ்பர்மேஷன் ஏன்னா பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாற்றம் அப்படின்னா என்ன வரணும் இந்த நிரந்தரம் இல்லாத ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் மீது இருந்து துறவரத்தை எடுத்து துறவரத்து எடுத்துக்கணும் நம்ம வளர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நித்தியமான பகவான் மீது நம்ம பக்திய வளர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல பகவான் வந்து மூன்று யோகங்களை பத்தியும் குறிப்பிட்டிருப்பாங்க மொத்தமா பாரதீதத்துல நம்ம மூன்று யோகங்கள் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அதுல மூணுத்தையும் பத்தி ஒரு பிரீஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த கடைசி அத்தியாயத்திலயும் மூன்று குணங்களை பத்தியும் வந்து யோகங்கள் சாரி குணங்கள் யோகங்கள் பத்தியும் பகவான் வந்து அஹ் குறிப்பிட்டிருப்பாங்க நிஷ்காம கர்ம யோகாவின் நிலை அப்புறம் வந்து பக்தியின் உன்னத நிலை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பகவான் கொடுத்திருப்பாங்க அப்புறம் முக்குணக்கங்களோட தாபரியங்கள் எப்படி இருக்கும் அந்த நிலையில மனிதன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா என்னாலதான் செயல் நடந்தது அப்படின்னு நம்ம பொதுவா நினைப்போம் இல்லைங்களா ஒவ்வொரு விஷயமும் ஆனா அது கிடையாது ஒரு செயல் செய்யறதுக்கு ஐந்து விஷயங்கள் ஆஹ் சம்பந்தப்பட்டிருக்கணும் அல்ல ஒரு விஷயம் இல்லைனாலும் ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம் டிவோட்டிஸோட தன்மை பகவானோட நம்மளுக்கு இருக்கிற உறவுகள் ஐந்து வகையான உறவுகள் சா சாந்த ரசம் தாசிய ரசம் 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 மாதுரிய ரசம் இந்த மாதிரி ஐந்து விஷயங்கள் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு ஆல்ரெடி நம்மளுக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு நித்தியமா உண்டு ஏன்னா சோல்னா சூப்பர் சோல் பரமாத்மா இருந்து நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது நமக்கும் பகவானுக்கும் ஒரு பந்தம் உண்டு ஆனா அந்த பந்தம் இது ஜட உலகத்தில் உள்ள ஆசைகளினாலையும் முகுணங்களோட தாக்கத்தினாலையும் நம்ம மறந்து இந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அது அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது பிறப்பிறப்புன்ற சுழற்சி ஏற்படுது அந்த நித்தியமான பந்தம் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒருத்தவங்களுக்கும் உண்டு இந்த ஐந்து விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் முகானோட நம்மளுக்கு அவசியம் உண்டு அதை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை முழுமையடையும் அது எப்படி கொண்டு வர முடியும் ஆன்மீகத்துல நல்ல வளர்ச்சி நல்ல அசோசியேஷனோட இருந்து நிறைய பகானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாகவதத்துல உள்ள பியூர் டிவோட்டிஸோட அடையாளங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பகான் மேல நமக்கு நமக்கும் பகானுக்குமான அந்த தனிப்பட்ட உறவு என்ன அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பரம்பரையோட கனெக்ட் பண்ணி நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும் இல்லைன்னா நம்ம சரியான பாதையில நம்மளால போக முடியாது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அது மாதிரி நம்மளோட எதிரி என்ன அப்படின்றத பார்த்தோம் அதாவது இந்த அதாவது மதம் ஆச்சரியம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா காமம் குரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் எதிரிகள் அது பக்திக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தடை பண்ணுதோ அதெல்லாம் நம்மளோட எதிரிகளா பார்க்கிறோம் குணம் ரொம்பவே முக்கியம்ன்றது நம்ம பார்த்தோம் நல்ல குணத்திலிருந்து வர எண்ணங்கள் செயல்கள் அதனால நம்மளுக்கு வர கருமங்கள் இதுதான் நம்மள டிசைட் பண்ணுது நம்ம எங்க போறோம் அப்படின்றது அப்போ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அஹ் இன்னைக்கு நம்ம பதினெட்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் மோச்ச சன்னியாச யோகம் இதுல என்னென்னலாம் ஆஹ் பகான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா லலிதா மாதாஜி மங்களாச்சரன் வாசிச்சிடலாங்களா జ్ఞానాంజన మేన శాక్షోన్మిళితం శ్రీ గురువే శ్రీ చైతన్య స్థాయి భూత స్వయం రూపా గదా మఘం తదాతి స్వతాంతిం వందేహం శ్రీ గురు శ్రీయుద పదకమలం శ్రీ వైష్ణవాంశ శ్రీ రూపం సా సహన సగన రఘునాథాన్వితం తం సజీవం सात्वैतम् सावतूतं तं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपातान् स गणलिता श्रीविशाखान्वितांश हे कृष्ण कर्णसिन्धो दीनबन्धो जगत्पति

जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर अद्वैतगदाधर श्रिवसदि गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण कृष्णकृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ் ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினெட்டாவது அத்தியாயம் சரிங்களா அதுல பகவான் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுல பஸ்ட் ஸ்லோகம் பதினெட்டு புள்ளி ஒன்னு லலிதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன்

ओम अज्ञानतिमिरांधस्य ज्ञानांजन सदाकया चक्षुर उन्मिलितं केन तस्मै श्री गुरवे नमः श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा ती स्वपदांतिकं वंदेहं श्री गुरो श्री युदपद कमलं श्री गुरून् तं सजीवं सात्वैदं

विषमाुसुते देवी प्रणमा हर प्रिवांचकूप्यंधुप्य पति पावेभ्यो वैष्णवेभ्यो नमो नम ओं वोम कृष्ण प्रेस्ताय भूतले श्रीमते भक्ति वेदात स्वामी सरस्वती नमस्ते सरस्वतीदेव गौरवाणी प्रसारिणे वर्चत्य देशदारिणे ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಅದ್ವೈತಗದ ಶ್ರೀವಾಸಾ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹೇ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹೇ ಹೇ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹೇ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೆ ಹೇ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹೇ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹೇ ಹೇ ओम नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा हरे कृष्णा माताजी हरे कृष्णा हरे कृष्णा 18.111 श्लोक ओम श्री परमात्मने नमः अथ अष्टादशो अध्यायः मोक्ष सन्न्यास योग अर्जुन वाच सन्न्यासस्य महाबाहो தமிச்சா வேதித்தும் தியாகி கேச பிதகேசி நிசூதன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மத்தஜி அர்ஜுனர் கூறினார் பலம் பொருந்திய புயங்களை உடையவரே தியாகம் மற்றும் சந்யாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் கேசி அசுரனை கொன்றவரே புலன்களின் அதிபதியே அப்படின்னு வந்து பவானிங்க குறிப்பிடுறாங்க சரிங்களா இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகம் சந்யாசம் இதோட நோக்கம் என்ன அப்படின்றத அர்ஜுனர் வந்து பகவான் கிட்ட கேக்குறாங்க அப்போ என்னன்னு குறிப்பிடறாங்க கேசி அசுரனை கொன்றவரே அப்படின்றாங்க இல்லைங்களா அப்போ கேசி அப்படின்ற அசுரன் இந்த குதிரை வடிவல் உள்ள அசுரன் பகவான் என்ன பண்ணாங்க அழிச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தன்னோட சந்தேகம் அப்படின்ற ஆஹ் அசுரன் அறி அறியாமை இருக்கு இல்லைங்களா அதை வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பகவான் கிட்ட கேசி அசுரனை கொன்றவரே அப்படின்றாங்க புலன்களின் அதிபதியே அப்படின்னா பகவான் ரிஷிகேஷா அப்படின்றதுதான் பகவானோட திருநாமமும் திரநாமமம அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலன்களின் அதிபதி அப்படின்றது அர்த்தம் சரிங்களா இந்த பகவான் அੱது வந்து क्वेश्चन கேக்குறாங்க என்னன்னா தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கது ஒரு சின்ன கேள்வி கேக்குறாங்க ஹரி கிருஷ்ணா மதஜி 18.2 हां श्री भगवानुवाच கம்யா காம்யாநாம கர்மणाम் வியாசம் சன்னயாசம் கவயோ விதுஹூ சர்வ கர்ம பல தியாகம் விசக்ஷனா ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா மத்தஜி புருஷோத்தமரான முழுமதர் கடவுள் கூறினார் ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்யாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர் அப்ப இரண்டுக்குமான அஹ் அர்த்தம் என்ன அப்படின்றது பகவான் இந்த ஸ்லோகத்துல குறிப்பிடுறாங்க சந்நியாசம் அப்படின்றது என்னன்னா ஜட ஆசைகளை அஹ் அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் எல்லாமே பிரிஸ்கிரைப்டியூட்டில இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு அஹ் பகவான் மீது அஹ் சென்சஸையும் மைண்டையும் என்கேஜ் பண்ணி தியானம் பண்றாங்க இல்லைங்களா ஆஹ் அதாவது சந்நியாச வாழ்க்கை எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அது சந்நியாசம் அப்படின்னா ஜட ஆசைகளின் அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்யாசம் அதே வந்து தியாகம் அப்படின்றது என்னன்னா எல்லா பிரிஸ்கிரைப்டியூட்டியும் செய்யணும் ஆனா அதோட பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் எல்லா செல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்ற என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப சந்யாசம்ன்றது செயலையே துறக்கிறது தியாகம்ன்றது செயலுக்கான பலனை துறக்கிறது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தி எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ தியாஜம் கர்ம பிராகுர்மணிஷின செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர் இருப்பினும் யாகம் தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக் கூடாது என்று சில சாதுக்கள் கூறுகின்றனர் அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா அதாவது ஆஹ் எல்லாவித நோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி ஆஹ் இப்போ அர்ஜுனர் போர் பண்றாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கு என்ன ஏற்படும் நிறைய வீரர்கள் அவங்க அழிக்கணும் இல்லைங்களா நிறைய சேதாரங்கள்லாம் ஏற்படும் அப்ப அந்த செயல் வந்து ஒரு நல்ல ஒரு செயலா அப்படின்னா அதுல தோஷங்கள் இருக்கு இல்லைங்களா எல்லா செயல்களிலுமே ஒரு ஒரு தோஷங்கள் கலந்ததுதான் அப்படின்றதுதான் பகவான் வந்து இங்க குறிப்பிடுறாங்க ஆஹ் எந்த ஒரு வர்ணாசிரமம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா அந்த வர்ணத்துல எல்லாத்துலயுமே வந்து தோஷங்கள் உண்டு ஆனா அது வந்து பகவானுக்காக செய்யும் போது அதுல தோஷங்கள் ஏற்படாது அதான் நம்ம பார்க்கிறோம் எல்லா விதமான பல நோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர் இருப்பினும் யாகம் தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது ஏத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நம்ம குணங்களின் அடிப்படையில யாகங்கள் எப்படி இருக்கணும் தானங்கள் எப்படி இருக்கும் தவம் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தோம் இல்லைங்களா அப்ப இந்த மூணுமே அவசியம் மனிதர்கள் என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும் கைவிடக்கூடாது விருப்பம் இல்ல நம்பிக்கை இல்ல அப்படின்ற ஒரு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது தியாகம் தானம் தவம் இதை வந்து என்னைக்குமே கைவிடக்கூடாது என்று சாதுக்கள் கூறுகின்றனர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் கடமையா எல்லாத்தையுமே நம்ம நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாத்தையுமே நம்ம சரிவர செய்யணும் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்க கூடாது அவற்றை செய்ய வேண்டியது அவசியம் உண்மையில் யாகம் தானம் தவம் ஆகியவை மிக சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன சரி எதுக்காக நம்ம செய்யணும் யாகம் தானம் தவம்லாம் தூய்மைப்படுத்தும் நம்மள நம்ம நிறைய இந்த மாதிரி யாகங்கள் தானங்கள் தவங்கள் செய்யும் போது பகவானை முன்னிட்டு நம்ம செய்யறோம் இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாம் அப்ப என்ன ஏற்படும் நம்ம நம்ம கிட்ட கிட்ட அறியாமையும் அந்த பாபம் பாப கணக்குகளும் நம்மளை விட்டு விலகி போகும் முக்கணங்களால ஏற்பட்ட அந்த ஆஹ் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா நம்மள தூய்மை இல்லாம வச்சிருக்க இல்லைங்களா பகவானை புரிஞ்சிக்க முடியாம பகவான் மீது பக்தி செய்ய முடியாம நம்ம இருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாம் என்ன பண்ணும் இந்த யாகம் தானம் தவம் இதெல்லாம் செய்யும் போது தூய்மை அடையுது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதனால நம்மளால என்ன பண்ண முடியும் உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு நல்ல விதத்துல நம்ம பக்தி சேவையில ஈடுபட முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்ப பகவான் என்ன குறிப்பிடுறாங்க என்னைக்குமே யாகம் தானம் தவத்தை கைவிடக்கூடாது அது எதனால நம்ம செய்யறோம் அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏன்னா ஆத்மாவை தூய்மைப்படுத்துறதுக்காக ஆத்மாவுக்கு எதுவும் என்னைக்கும் வந்து இம்பியூரிட்டி கிடையாது அது என்னைக்குமே தெய்வீக தன்மையோட தான் இருக்கும் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆனா இந்த ஜட உலகத்தில் சம்பந்தப்படும் போது செயல்கள் கர்மங்கள் எல்லாம் ஏற்படுது இல்லைங்களா பாபங்கள்லாம் அதெல்லாம் வந்து அது தூய்மைப்படுத்தும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் ஏதான் அப்பி கர்மாணி சங்கம் தியா ஃபலாணி கத்தவியாதி மே பார்த்த நிச்சிதம் மதம் உத்தமம் ஹரே கிருஷ்ணா மதாஜி இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும் இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும் பிரிதாவின் மைந்தனே இதுவே எனது முடிவான அபிப்பிராயம் அப்படின்றத பகவானிங்க குறிப்பிடுறாங்க அப்போ யாகம் தானம் தவம் செய்யணும் ஆனா அது எந்த முறையில செய்யணும் அப்படின்றதையும் பகவான் குறிப்பிடுறாங்க இந்த முறையில பகவான் குறிப்பிட்ட முறையில செஞ்சா நமக்கு அது என்ன ஏற்படுத்தும் தூய்மையை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் பார்க்கிறோம் அப்போ எப்படி இருக்கணும் பற்றுதல் இன்றி நம்ம செய்யற தவம் யாகம் தானம் இதெல்லாம் பற்றுதல் வச்சுக்க கூடாது பலனையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும் இதுவே என்னது முடிவான அபிப்பிராயம் அப்படின்றத பகவான் இங்க குறிப்பிடுறாங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதாவது வந்து இக்னோரன் முறையில உள்ளவங்க அறியாமை அதுல வந்து இருப்பாங்க இல்யூஷன் புரிதல் இல்லாம சரிங்களா அதனால பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை அவங்க செய்ய தவறிடுவாங்க அதே வந்து பேஷன்ல ரஜோகுணத்துல உள்ளவங்க எதற்காக இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயத்தினால எங்க இதை செய்யாம விட்டுட்டா நமக்கு கெடுதல் வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் டிஃபிகல்டிஸ் ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை அவங்க செய்வாங்க அதுவும் வந்து ஒரு எதிர்பார்ப்போட செய்யறது இல்லைங்களா ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின் செய்யறது ஆனா குட்னஸ்ல உள்ளவங்க எப்படி செய்வாங்க அதாவது சத்துவ குணத்துல உள்ளவங்க தன்னோட கடமையா நினைச்சு செய்வாங்க பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை பற்றுதல் இல்லாம பலனை எதிர்பார்க்காம செய்வாங்க அப்படின்றத பார்க்கிறோம் இதுதான் சிறந்தது அதாவது பதினெட்டு புள்ளி ஏழுல ஆஹ் தமோ குணத்தில் உள்ளவங்களோட நிலைப்பாடு பத்தி பார்ப்போம் ஆஹ் பதினெட்டு புள்ளி எட்டுல பிரஜோகுணத்தின் நிலைப்பாடு அதுக்கப்புறம் பதினெட்டு புள்ளி ஒன்பதுல சத்து குணத்தின் நிலைப்பாடு எதுல யாகம் தானம் தவம் அவங்க எதனால செய்யறாங்க கடமையா செய்வாங்க இவங்க இவங்க பயத்தினால செய்வாங்க இவங்க அறியாமையினால சரிங்களா எயிட்டி பைவ் தேர்ட்டின் போர்டீன் பஞ்சை தானி மகாபாகோ கரணா நி நிபோதமே அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் விவிதாஷ்ட சேஷ்டா தெய்வம் செய்வாத்ர பஞ்சமம் கிருஷ்ணா பலம் புயங்களை உடைய அர்ஜுனா செயல்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு வேதாந்தத்தின் படி ஐந்து காரணங்கள் உள்ளன அவற்றை தற்போது இனமில் அறிந்து கொள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா அப்ப எந்த ஒரு செயல் நிறைவுபெற பெறுதுனாலும் அதற்கு ஐந்து காரணங்கள் தேவை அது என்னென்ன அப்படின்னு பாத்தோம்னா செயலுக்கான இடம் சரிங்களா உடல் செய்பவன் ஆத்மா பல்வேறு புலன்கள் நம்மளோட சென்சஸ் பலதரப்பட்ட முயற்சிகள் அந்த செயலை நம்ம அடையணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் செய்வோம் இல்லைங்களா இறுதியாக பரமாத்மா பகவானோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த செயல் முழுமை பெறும் அப்படின்றத பார்க்கிறோம் இப்ப பக்தி அதை செய்யணும்னா கூட என்ன தேவை ஜட சரீரம் தேவை ஆத்மா பல்வேறு புலன்கள் அப்புறம் பல தரப்பட்ட முயற்சி பக்தியில நம்ம சின்ன ஆஹ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வரோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய ஒரு எடுத்தோடனே பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ன்றது வராது இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து நம்மள பர்ஃபெக்ட் பண்ணிப்போம் இல்லைங்களா அப்ப பல தரப்பட்ட முயற்சி பகவானோட சரிங்களா எவ்வளவு பாபங்கள் பக்தி பாதையில தெளிவா இருக்கும் பகவானை அடையணும் பகவானுக்கு டிவோஷனல் பாதையில தெளிவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பகவான் அதற்கான அனுகிரகங்களை பண்றாங்க இல்லைங்களா அப்ப இது அனைத்தும் தேவை தான் ஜட விலை ஜட விஷயங்கள் செய்யறதுக்கும் உடல் தேவை செய்பவன் ப பல்வேறு புலன்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னாலும் இதெல்லாம் தேவை இல்லைங்களா பலதரப்பட்ட முயற்சிகள் இறுதியாக பரமாத்மாவோட அனுகிரகம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு செயல் புரியணும் அப்படின்னா இந்த ஐந்து காரணங்கள் அதுல அடங்கியிருக்கு அப்படின்றதிகாரம் ஆத்மானம் கேவலம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மதாஜி எனவே இந்த ஐந்து காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் தெரியாம சிலவங்க என்ன சொல்லுவாங்க நான் நினைச்சபடிதான் நடக்கும் நான் தான் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அறியாமையில இருக்காங்க அவங்களுக்கு உண்மையான தாத்யம் என்ன அப்படின்றது தெரியல இப்போ நல்லதா வரைக்கும் கரெக்டா இருக்கும் திடீர்னு அதுல ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அந்த கஷ்டத்தை தடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காது இல்லைங்களா அப்போ எந்த ஒரு செயலியும் ஆஹ் நம்ம தான் செஞ்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அது அறியாமையில இருக்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம் அங்க மத்தி அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் ஆகிய மூன்று மூன்றும் செயல்களை தூண்டுபவை அப்படின்றத பார்க்கிறோம் புலன்கள் செயல் செய்பவன் ஆகியவை மூன்றும் செயலை உண்டாக்குபவை அப்படின்றத பார்க்கிறோம் இந்த ஆறு விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம் பதினெட்டு புள்ளி பதினெட்டு ஸ்லோகத்துல அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் இது மூணும் வந்து தேவை எதுக்கு செயலை தூண்டுறதுக்கு சரிங்களா நம்ம இப்ப ஒரு ஸ்வீட்டை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அறியப்படும் பொருள் அந்த ஸ்வீட் அப்புறம் அறிபவன் இது மூணும் தேவை இல்லைங்களா புலன்கள் செயல் செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குபவை அது ஆசை வந்துடுது செயலை தூண்டுபவை இது மூணு நாள் செயல் வந்து நம்மளுக்கு செய்யணும்ன்ற ஆசை வந்துருது அதுக்கப்புறம் புலன்கள் அந்த ஸ்வீட்டை சுவைக்கணும் இல்லைங்களா அனுபவிக்கணும் புலன்கள் தேவை நாக்கு செயல் அதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா செயல்பாடு ஆக்டிவிட்டி கர்மா அதுக்கப்புறம் செய்பவன் ஆஹ் ஆத்மா சரிங்களா இது மூணும் இணைந்து என்ன பண்ணுது செயலை உண்டாக்குது அப்படின்றத பார்க்கிறோம் இதே நல்ல ஆசையா இருக்கு அறியப்படும் பொருள் நல்லதா இருக்கு அப்படின்னா நமக்கு நன்மை அறியப்படும் பொருள் ஆசை மேல ஏற்படுதோ அதுதான் இல்லைங்களா இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம பாபத்தை செய்யறோம் அப்படின்னு செயல் வருது இல்லைங்களா அந்த இடத்துல அந்த செயல் என்ன வாயிடும் அக்கர்மா சர்விக் கர்ம அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் ஏதாவது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கறது மூணு விஷயங்கள் செயலை தூண்டும் மூணு விஷயங்கள் செயலை உண்டாக்கும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சுய மதிப்பீடு இப்ப இந்த எல்லா விஷயங்களையும் அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் புலன்கள் செயல் செய்பவன் இது எல்லாத்தையுமே ரஜோகுணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தமோ குணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க சத்துவ குணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அறிவு எப்படி இருக்கும் முக்குணத்தில் உள்ளவங்க அறியப்படும் பொருள் என்ன மாதிரி பொருள் அவங்க விரும்புவாங்க அரிபவன் அவங்களோட நிலைப்பாடு என்ன இதெல்லாம் வந்து நம்ம இனிவர ஸ்லோகங்களை நம்ம பார்ப்போம் இதுல நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம மார்க் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கணும் குட்னஸ்ல நம்ம வந்தா மட்டுமே தான் பக்தியில நம்ம அப்படின்றது அர்த்தம் அப்போ ஏ எதனால குட்னஸ்ல இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ண பக்தியில மட்டும் இந்த யானை குளியல் சொல்லுவாங்க அதாவது யானை என்ன பண்ணனும்னா நல்லா போய் ஆத்துல போய் குளிச்சுக்கோம் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணும் மண்ணு பார்த்தவொடனே அதை எடுத்து தன்னோட தலைமையில போட்டுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிதான் என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பாபங்கள் பண்ணுவாங்க போய் நிறைய யாகங்கள் தானங்கள் தவங்கள் எல்லாம் செஞ்சு அந்த பாபத்துக்கான பர எல்லாம் பண்ணிடுவாங்க திருப்பி வந்து அஹ் அதே தவறுகளை மறுபடியும் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆஹ் கங்கையில போய் நீராடுறதும் தான் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய எல்லாம் பண்ணுவாங்க கங்கையில போய் நீராடிடுவாங்க புனிதம் ஆயிடுவாங்க மறுபடியும் வந்து அதே பாபங்களை திரும்பி அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லை இல்லைங்களா ஆனா கிருஷ்ண பக்தி அப்படின்றது பாபங்கள் எவ்வளவு வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனால் ஆஹ் இனிமேல் பக்தி பாதையில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த குட்னஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருந்து நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம தொடங்கும்போதுதான் அது முழுமையடையும் அப்படின்றது தாபரியம் தான் பக்தி மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க திரும்பி அந்த பாவ செயல்களை தன்னை ஈடுபடுத்திக்காம இருக்க முயற்சி பண்ணுவாங்க அவசியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆஹ் இப்போ நம்ம என்னென்ன ஆஹ் அப்போ குட்னஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா அப்ப நம்ம இந்த அஹ் ஸ்லோகங்கள்ல குட்னஸ் மோட்ல என்னென்னலாம் இருக்கோ சத்துவ குணத்துல அதை நம்ம கிட்ட வளர்த்துக்கணும் எதை இதெல்லாம் வந்து ரஜோ குணம் குணத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம நம்ம கிட்ட வந்து விளக்கிக்கணும் அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ல வந்துருவோம் பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபடுவோம் அப்ப பகவான் என்ன சொல்லிருக்காங்க எனது பக்தன் ஆரம்பத்துல சின்ன சின்ன பிழைகள் செஞ்சாலும் பக்தியில நிலைப்பாடோடு இருந்தாங்க அப்படின்னா குட்னஸ் மோட்ல கண்டிப்பா இருப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அதனால என்னது பக்தன் நின்றும் அழிய மாட்டான் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா திருப்பி பாவம் செய்ய மாட்டோம் பக்தர்களா இருக்கோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ண மாட்டோம் ரஜோகுணம் தமோ குணத்தை போக மாட்டோம் அப்படின்ற ஒரு அஹ் நிலைப்பாடு அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி அஹ் குட்னஸ்லயே இருக்கிறவங்க மட்டும்தான் பக்தி பண்ண முடியுமா அப்படின்னா வால்மீகி அப்புறம் ரிஹாரி தகண்டர் அவங்களாம் என்ன பண்ணாங்க அஹ் தமோ குணத்துல இருந்தாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அஹ் நாரதரோட அட்வைஸ் படி பக்தி பக்தி சேவையில் ஈடுபட்டாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க சுத்த சத்துவகுணத்தை அடைஞ்சாங்க அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா அதனால நம்ம இப்ப இருக்கிற நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் ரஜோகுணமோ தமோ குணமோ சத்துவகுணமோ அதுல இருந்து நம்ம இனிமேல் வந்து சத்துவகுணத்தை நம்ம கிட்ட வளர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரஜோ குணத்தை தமோ குணத்தை நம்ம கிட்ட சேர்க்காம நம்ம பக்தியில நல்லபடியா முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்றதுதான் கிருஷ்ண பக்தி அப்போ இந்த ஸ்லோகங்களை நம்மளுக்கு அதுக்கான வழிகளை கொடுக்கும் சரிங்களா எந்த குணத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும் எந்த செயல்கள் விஷயங்கள் அதுல நம்ம வந்து ஈடுபடாம இருக்கணும்ன்றதுக்கான ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் அதாவது எயிட்டீன் பாயிண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஹம் ஞானம் கர்ம ச கர்தா சர் திரிதைவ குணவேத புரொச்சதே सर्वभूतेषु येनैकं भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानं विद्धि सात्विकं पृथक्त्वेन तु यज्ञानं नाना भावान् पृथक्विदान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानं विद्धि यत्तु कृष्णवदेकस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्वार्थवदल्पं च ஹரிகிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜட இயற்கையின் மூன்று வேறுபட்ட குணங்களுக்கு ஏற்ப மூன்று குணங்களுக்கு ஏற்ப ஜட இயற்கையினாலே மூன்று குணங்கள் அறிவு செயல் செய்பவன் வகைப்படும் தற்போது அவற்றை இருந்து கேட்பாயாக அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி அதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம் உயிர் வாழிகள் எண்ணற்ற உருவமாக பிரிந்திருக்கப்பட்டாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்துவகுணத்தில் இருக்கும் அறிவாகும் அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா அப்ப சத்துவகுணத்தில் உள்ளவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உயிரினங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா மரம் செடி கொடி விலங்குகள் அப்புறம் மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய பார்க்கிறோம் அவங்க எந்த நிலைப்பாடோட பார்ப்பாங்க எண்ணற்ற உருவமாக பிரிந்திருக்கப்பட்டாலும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக ஆத்மாவா பரமாத்மா உள்ளார இருக்காங்க எல்லா உயிர் வாழிக்கிட்டையும் அந்த ஒரு நிலைப்பாடோட எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் கருணையோட இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அறிவின் மூ எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்துவ குணத்தில் இருக்கும் அறிவாகும் யாருக்கிட்டையும் எந்த பாரபட்சமும் இல்லாம ஆத்மாவா பார்த்து எல்லாருக்கிட்டையும் பரமாத்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாருக்கிட்டையும் கருணையோட அன்போட இருக்காங்க இல்லைங்களா அவங்க சத்துவகுணம் நம்ம பார்க்கிறோம் எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஆஹ் ஆத்மாவை பார்க்காம வித்தியாசமா பார்க்கறது சரிங்களா அதாவது மனிதர்கள் வந்து உயர்ந்தவர்கள் மிருகங்கள்ல தாழ்ந்தது அந்த மாதிரி பார்க்கறது அப்புறம் மனிதர்கள் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு வித்தியாசத்தோட பார்த்து பழகிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அறிவு ரஜோகுணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றி அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அப்படின்றத பார்க்கிறோம் அவங்களுக்கு வந்து ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்காது அவங்களே ஒரு கற்பனையில இருப்பாங்க அதுதான் உண்மை அப்படின்றதுல அவங்க தெளிவாகவும் இருப்பாங்க இல்லைங்களா அது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அது வந்து தமோகுணத்தின் அறிகுறி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்பயுமே சாஸ்திரத்தில் உள்ளதுதான் நம்ம நம்பணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஏன்னா பண்டிதா சமதர்சன அப்படின்றது பகவான் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லைங்களா ஐந்தாவது அத்தியாயத்துல ஹரே கிருஷ்ணா

அறிவு எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த மூன்று மூன்று ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் இப்போ செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகிறதோ அது சத்துவகுணத்தின் செயல் என்று எனப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஒழுங்குபடுத்தப்பட்டு தனக்கு தோன்ற மாதிரியே இருக்காது இப்ப பக்தி கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அவங்கவுங்க தனக்கு தோண்ணு மாதிரி பக்தி முறையில் செயல்பாடுல ஈடுபட்டிருப்பாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க அது அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது சரியா தப்பா அது நம்ம வேதத்துல இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஃபாலோ பண்றாங்களா அந்த மாதிரி இல்லாம ஒழுங்குபடுத்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் இதுதான் சாஸ்திரம் இந்த பக்தி ஒரு விதி இருக்கு அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் யாகத்தில் தானத்தில் தவத்தில் இருக்கு அப்போ செயல்கள் எப்படி இருக்கணும் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி அந்த செயல் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது அதாவது பலன் மீது பற்றுதல் இருக்கக்கூடாது விருப்பு வெறுப்பின்றி பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதுலாம் இருக்கூடாது இப்ப நம்ம சாண்டிங் பண்ணணும் கலியுக தர்மம் நமக்கு அது நம்ம என்ன பண்ணணும் அதை நேரம் இருக்கு இல்ல எனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாம அதை என்னைக்குமே நம்ம பண்ணணும் இருபத்தி நாலு மணி நேரம் பகவான் நமக்காக தினமும் கொடுக்குறாங்க இல்லைங்களா நம்மளோட பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இன்னைக்கு உனக்கு அப்படின்ட்டு பகவான் கொடுத்த அந்த நேரம் பகவான் கொடுத்த இந்த ஜட உடல் பகவான் கொடுத்த இந்த உலகம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆத்மா நம்ம என்ன பண்ணணும் பகவான் குறிப்பிட்ட அந்த பிரிஸ்கிரைப் டியூட்டி வேதத்துல கொடுத்த பிரிஸ்கிரைப் டியூட்டி என்னது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது ஹரிநாமத்தை உச்சரிக்கிறது அதை நம்ம என்ன செய்யணும் அவசியம் செய்யணும் எனக்கு வந்து விருப்ப விருப்பம் இருக்கு விருப்பம் இல்லை பிடிச்சு அப்புறம் வந்து எனக்கு நேரம் இருக்கு நேரம் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அதை நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது நித்தியபடி நமக்கு செய்யற நல்லது ஆன்மீகத்துல நம்ம பக்தி செவிலி ஈடுபடுறது அப்போ விருப்பு வெறுப்பின்றி எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யணும் கடமையா சரிங்களா சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட செயல்கள் அப்புறம் பலனை எதிர்பார்க்காமல் ஆஹ் பலனையும் எதிர்பார்க்க கூடாது பற்றுதலும் இருக்கக்கூடாது விருப்பு விருப்பம் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது அது சத்துவகுணத்தில் செயல் எனப்படுகிறது ஏன்னா இந்த மாதிரி நிலைப்பாடோட நம்ம செய்யும் போது தாமரை மேல் நீர் போல இருப்போம் நம்ம செயலினால் ஏற்படுற கருமம் வந்து நம்மள என்னைக்குமே பாதிக்காது இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுனன் போர் வீரனா இருக்காங்க இல்லைங்களா அதாவது சத்திரியன் அவங்க ஒழுங்குபடுத்தப்பட்ட பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யறாங்க இல்லைங்களா அவங்களோட செயலை பக்தி இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டிலையும் அவங்களுக்கு பற்றுன்னு இல்லை அதை போறவங்களுக்கு பண்றதுக்கு விருப்பமே இல்லை ஆஹ் ரெண்டாவது ராஜ்யத்தின் மேல அவங்களுக்கு பற்றும் இல்ல பலனையும் அவங்க எதிர்பார்க்கல இல்லைங்களா எனக்கு அதாவது வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அதையும் அவங்க வந்து எதிர்பார்க்கல ஆனா எதற்காக செய்யறாங்க பகவானுக்காக கடமையா செய்றாங்க இல்லைங்களா தர்மத்திற்காக அந்த ஒரு செயல் தான் என்னது குணத்தின் செயல் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம் ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சியுடன் அகங்காரத்துடனும் செய்யப்படுகிறதோ அந்த செயல் ரஜோ குணத்தின் செயல் என்று கூறப்படுகின்றது அப்படின்றத பார்க்கிறோம் அதாவது நிறைய ஆசைகள் இருக்கும் அதை திருப்தி செய்யறதுக்காக நிறைய முயற்சிகள் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க பெரும் முயற்சியோட அதுல ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா ஜட உலக சம்பந்தப்பட்ட ஆசைகள் அதுல பற்றுதல் இருக்கும் செயலோட பலன்களை அனுபவிக்கணும்ன்ற எண்ணமும் இருக்கும் இல்லைங்களா விருப்பு வெறுப்பும் நிறைய இருக்கும் பிடிக்காத செயல் எல்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் அகங்காரத்தோடும் செய்வாங்க அந்த செயல்களை சரிங்களா அப்படிப்பட்ட செயல்கள் ரஜோகுணம் இதற்கு வந்து நீங்க வந்து துரியோதனனை உதாரணமா வச்சு பார்த்தா அஹ் நல்லபடியா புரிஞ்சிடும் நிறைய ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு இல்லைங்களா அஹ் ஹஸ்தினபுரம் மட்டும் இல்லாமல் எந்த பிரசத்தையும் அனுபவிக்கணும் பாண்டவர்களுக்கு எதுவுமே கொடுத்துடக் கூடாது அப்படின்றதுல அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப ஸ்திரமா இருப்பாங்க அப்ப ஆசைகளை திருப்தி செய்வதற்காக பெரும் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க அதாவது ஆரம்பத்தில இருந்து சின்ன வயசுல இருந்தே அதற்காக பெரும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் அகங்காரத்தோட செயல்களில் ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிப்பட்ட செயல்கள் ரஜோகுணத்தின் செயல்கள் என்று கூறப்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயல் தமோ குணத்தின் செயல்களாக கூறப்படுகின்றது அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அந்த மாதிரி பந்தங்கள் எதுலையுமே நம்பிக்கை இல்லாம மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுமோ இந்த செயலால அப்படின்றதெல்லாம் யோசிக்காம என்ன பண்ணுவாங்க அவங்க உம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க அப்புறம் சாஸ்திரத்தின் விதி அதுலயும் வந்து இப்ப வந்து விக்கர்மா இதை செய்ய தடைப்பட்ட செயல் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா ஆனா அதையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க ஆஹ் செய்ய ஆரம்பிப்பாங்க சாஸ்திரத்தின் விதிகளை புறக்கணித்து மயக்கத்தில் தெளிவில்லாம இருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா தமோ குணத்தில் உள்ளவங்களுக்கு பகவானின் மேலையும் நம்பிக்கை இருக்காது சாஸ்திரத்தின் மேலையும் நம்பிக்கை இருக்காது அப்போ அவங்க ஒரு மயக்க நிலையில்தான் இருப்பாங்க சரி வர எதுவும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அப்போ மயக்கத்தில் செய்யப்படுகிற படுகின்றதோ அந்த செயல் தமோ குணத்தின் செயல்களாக கூறப்படுகின்றது அப்படின்றத பார்க்கிறோம் இது வரைக்கும் நம்ம அறிவு எப்படி இருக்கும்ன்றத பார்த்தோம் செயல்கள் பார்த்திருக்கோம் बताइए जी एटीन पॉइंट ट्वेंटी सिक्स ट्वेंटी सेवन ट्वेंटी एट ललिता माता जी ओके

हर्ष शोकान्वित कर्ता राजस परिकीर्ति है अयुक्त प्रकृत स्तब्ध शटो शनैष्कृति कोलस विषादी दीर्घ सूत्री च कर्ता तामस मुच्यते हरे कृष्णा पुरुल एर्किन मुरेगलेन अडिपड़े इल मुन्र वक्याने செயல் செய்யறவங்க யாரு அப்படி அவங்க என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி அகங்காரமின்றி உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தொல்களை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம் சரிங்களா இயற்கை குணங்களின் தொடர்பின்றி முக்குணங்களினால வர ஆஹ் விஷயங்கள் அந்த தாக்கங்களோட தொடர்பின்றி சரிங்களா அகங்காரமின்றி தான் தான் செய்யறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம கடமையா சரிங்களா உற்சாகத்தோட மன உறுதியோட செய்வாங்க அப்புறம் வெற்றி தோல்வியை பத்தி எதுவும் யோசிக்காம தன்னோட கடமைகளை செய்யறாங்க இல்லைங்களா அவங்க வந்து சத்துவகுணத்தில் இருக்காங்க எவனொருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்பொழுதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா தன்னோட செயல்களுக்கான பலன்கள் மேல பற்றிருக்கும் பலன்களை அனுபவிக்கும் அவங்க ஆசைப்படுவாங்க பேராசையும் நிறைய ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு இது இது அடுத்தது அடுத்தது அப்படின்ட்டு அப்புறம் பொறாமையும் இருக்கும் தான் ஆசைப்பட்டது தனக்கு கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சதுன்னா அதுல உடனே அவங்களுக்கு தோய்வு ஏற்பட்டு பொறாமையோட இருப்பாங்க அப்புறம் தூய்மையாவும் இருக்க மாட்டாங்க அமைதியும் இருக்காது அவங்க கிட்ட இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிடைக்கல ரொம்ப வருத்தப்படுவாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து குணங்களோட தாக்கங்கள்னால வர விஷயங்கள் இல்லைங்களா அதை இருமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா டியூலிட்டிஸ் அதெல்லாம் அப்ப இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு யாருக்கிட்ட இருக்கு ரஜோகுணத்தில் உள்ளவங்க கிட்ட நிறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் எவனொருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயல்களில் எப்பொழுதும் ஈடுபட்டு பௌதீகவாதியாக பிடிவாத காரனாக ஏமாற்றுபவனாக பிறரை அவமதி அவமதிப்பதில் நிபுணனாக சோம்பேறியாக எப்பொழுதும் மருத்துவம் தோய்ந்தவனாக மற்றும் காலம் தாழ்த்துபவனாக உள்ளானோ அத்தகு செயலாளி தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா இவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஆஹ் ஆக்டிவாவும் இருக்க மாட்டாங்க அப்புறம் அஹ் காலம் தாழ்த்திட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க

कार्यकार्ये भयाभये बंधम मोक्षम च या वेति बुद्धि सा पार्थ सात्विकी यया धर्मम अधर्मम च कार्यम चा कार्यमेव च अयतावत् प्रजानाति बुद्धि सा राजसी अधर्मम धर्ममिति या मन्यते तमसावृता सर्वार्तान विपरीतां च புத்தி தாமசி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பொருள் இயற்கையின் முறைகளின் அடிப்படையில் மூன்று வகையான நுண்ணறிவு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம் இன்டெலிஜென்ஸ் சரிங்களா நுண்ணறிவு மகனே செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது பயப்படத்தக்கது எது பயப்படத்தகாதது எது பந்தப்படுத்துவது எது விடுதலை விடுதலை தருவது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி புத்தி சத்து குணத்தில் இருப்பதாகும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா அப்போ சத்துவ குணத்தில் உள்ளவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்னா அது அக்கர்மா செய்ய தகாதது விக்கர்மா இதுல தெளிவா இருப்பாங்க பயப்படத்தக்கது அப்போ ஜட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டோம்னா பிறப்பு இறப்புன்ற சுயசில வந்துருவோம் இல்லைங்களா அப்போ பயப்படத்தக்கது பயப்படத்தகாதது பகானுக்கு பக்தி சேவை பந்தப்படுத்துவதும் இந்த ஜட உள்ள செயல்கள் விடுதலை தருவது பக்தி பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் இதெல்லாம் ரொம்பவே அவங்க எப்படி இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க ஏத்த செயல்கள்ல அவங்க தன்னை ஈடுபடுத்திப்பாங்க அப்போ ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்துவகுணத்தில் இருப்பதாகும் அப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கிறோம் கிருத்தாவின் மகனே தர்மம் அதர்மம் செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கிறது அப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இவங்களுக்கு வந்து அஹ் செய்யத்தக்கது செய்யத்தகாதது அதெல்லாம் வந்து ஏன்னா தனக்கு ஒரு ஆசை இருக்கும் அதான் எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருப்பாங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரியான புத்தி ரஜோகுணம் அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்பொழுதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி பார்த்தனே தமோ குணத்தில் இருப்பதாகும் அப்படின்ற நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதாவது விக்கர்மாவே அவங்க என்ன பண்ணுவாங்க தர்மம் இதான் அப்படின்னு நினைச்சு அதுலயே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா தர்மத்தை எப்பயும் அவங்க என்ன பண்ணுவாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான புத்தி

பார்த்த தாமசி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணாஜி இப்ப நம்ம பார்க்க போறது மன உறுதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் செயலை தூண்டும் விஷயம் மூன்று செயல் புரியும் விஷயங்கள் ஒன்று அப்படின்றத நம்ம பார்க்கணும் அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் அப்புறம் புலன்கள் செயல் செய்பவன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஆறு விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப அறிவு அப்படின்னு எடுத்துட்டா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எப்படி இருக்கும் புத்தி அப்படின்னு எடுத்துட்டா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம அஹ் இந்த ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்லோகங்கள் ரொம்பவே முக்கியமான ஸ்லோகங்கள் ஏன்னா நம்ம கிட்ட உள்ள அனர்த்தங்கள் எல்லாத்தையும் இது என்ன பண்ணும் இந்த ஸ்லோகத்தை நல்லபடியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அஹ் சத்துவகுணத்தில் உள்ள நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கும் பொழுது ரஜகுணத்தையும் தமோ குணத்தையும் பொழுது நம்ம கிட்ட என்ன ஏற்படும் அனர்த்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் அனர்த்தங்கள் விலகும் போது நம்ம கிட்ட பக்தி நல்லபடியா பெருகும் அப் அப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஸ்லோகங்கள் ஆழ்ந்த கருத்துக்களோட அது நல்லபடியா உணர்ந்து நம்ம வாழ்க்கையில அவசியம் கடைபிடிக்கணும் இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள் வந்து மன உறுதி எப்படி இருக்கும் பொருள் இயற்கையின் அடிப்படையில மன உறுதி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மைந்தனே உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம் வாழ்வு மற்றும் புலன்களின் இயற்கை ஆஹ் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்ததாகும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா என்னன்னா உடைக்க முடியாது நம்பிக்கை பிரகலாத் மகாராஜ் வச்சிருந்தாங்க இல்லைங்களா பகான் மேல அந்த அளவுக்கு உடைக்க முடியாதும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் யோக பயிற்சி கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகத்தினால நிலையாக பாதுகாக்கப்படுவதும் அதாவது கர்ம யோகம் நம்ம படிச்சோம் என்ன மாதிரி கர்மங்கள் பண்ணணும் அப்படின்றது நம்ம படிச்சோம் இல்லைங்களா அக்கர்மா அப்படின்றது படிச்சோம் அதுல அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க அதுல இருந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அந்த பயிற்சியில இருந்து அவங்க என்னைக்குமே கீழே வந்து அதாவது விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க ஞான யோகம் பக்தி யோகத்துல நைன் டைப்ஸ் ஆஃப் டிவோஷனல் அதுல அவங்க எப்படி இருப்பாங்க நிலைப்பாடோட இருப்பாங்க எந்த ஒரு நிலையிலும் அதை விட்டு கொடுக்காம இருப்பாங்க அததான் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம் வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஆன ஆஹ் இப்ப பக்தி யோகத்துல நம்ம ஈடுபடணும்னா நம்மளோட மனம் யார் மேல் நிலைச்சிருக்கணும் பகவான் மேல் நிலைச்சிருக்கணும் இல்லைங்களா வாழ்வு புலன்கள் எல்லாமே பகவான் மேல நினைச்சிருக்கணும் அப்ப அந்த இயக்கத்தை வந்து அவங்க ஜட உலகத்தில் என்னைக்குமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க கொண்டு வராம பக்தி சேவையில தண்ணி ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த அளவுக்கு மன உறுதி யாருக்கிட்ட இருக்கோ அது சத்துவகுணத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் எந்த மன உறுதியின் மூலம் ஒருவன் அறம் பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ ஓ அர்ஜுனா அத்தகு மன உறுதி ரஜோ குணத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்ப இவங்க என்ன பண்றாங்க ரஜோகுணத்துல உள்ளவங்களோட மன உறுதி அறம் பொருள் இன்பம் இது மேல மட்டுமே அவங்களுக்கு பற்றுதல் இருக்கும் சரிங்களா இதுல மட்டும் அவங்க மன உறுதியோட இருப்பாங்க அறம்ன்றது சாஸ்திரத்தின் வழிபடி பொருளை ஈட்டுறது அப்புறம் அந்த பொருள் கிடைக்குது இல்லைங்களா அதுதான் வந்து அடுத்த நிலை அந்த பொருளை வச்சு என்ன பண்ணுவாங்க தனக்கு வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க அதற்கப்புறம் மோக்ஷம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதுல அவங்களுக்கு என்ன இருக்காது நாட்டம் இருக்காது இந்த மூணுத்துல மட்டும் அவங்களுக்கு நாட்டம் இருக்கும் பிரிஸ்கிரைப் டியூட்டி செய்வாங்க அதனால நல்ல பொருள் சரி கிடைக்கும் அந்த பொருளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றத பார்க்கிறோம் பற்றுதல் ஓ அர்ஜுனா அத்தகு மன உறுதி சார்ந்தது அப்படின்றத பார்க்கிறோம் பிரித்தாவின் மைந்தனே கனவு பயம் கவலை வருத்தம் தோய்ந்த நிலை மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம் மாதாஜி எயிட்டீன் பாயிண்ட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸும் சுகம் திதானீம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரத ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் நிகச்சதி யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் तत्सुखम सात्विक प्रोक्त आत्म बुद्धि प्रसाद जम विषयेन्द्रिय संयोगा यदग्रे मृतोपम परिणा विषम तत्सुखम राज संस्मृत यदग्रे चाबंधे चुखम प्रमादोत्तम तत्ताम समुदा हृदम हरे कृष्णा हरे कृष्ण मत ஆஹ் இப்ப நம்ம பார்க்க போறது சுக்கம் சரிங்களா எப்படி இருக்கும் குணங்களை பொறுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் விஷம் போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுக்கம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கோம் சரிங்களா நிறைய பிறவிகள் எடுத்து நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம் இப்ப திடீர்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பகந்த தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட மனத்தையும் புலனையும் பகவான் மேல பக்தி செவையை ஈடுபடுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருக்கும் நாட்டம் இருக்காது இல்லைங்களா விஷம் போல இருக்கும் ஆனா நம்ம பழக்க பழக்க கடைசியில அந்த பக்தியே இருக்கும் அமிர்தமா இருக்கும் சரிங்களா ஆரம்பத்தில் விருப்பம் இருக்காது விஷம் போன்றிருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்விற்கு ஆத்மாதான் நித்தியமானது பகவானுக்கு பக்தி சேவல ஈடுபடணும் பகவானை அடையணும் அப்படின்ற தன்னுணர்வு அந்த அந்த தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் ஆன்மீகத்தின் வளர்ச்சி அதுதான் வந்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த சுகத்தில் இருக்கிறவங்க சத்துவகுணத்தில் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகிறதோ அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது அப்படின்றத பார்க்கிறோம் சரிங்களா இது என்ன மாதிரி புலன்களும் புலன் இன்ப பொருட்களிலும் தொடர்பு கொள்றதுனால எப்படி இருக்கும் ஆரம்பத்துல அமிர்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதுதான் இந்த ஜட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்தோஷமா இருக்கும் என்ஜாய் பண்ணும் போது ஆனா அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும் கர்மம் வந்து சேரும் அந்த கர்ம பந்தத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் பிறப்பு இறப்புன்ற சுழற்சியிலே நம்மள ஈடுபடுத்திக்கிட்டே இருப்போம் எப்பயுமே சந்தோஷத்திலே இருப்போம்னா அதுவும் கிடையாது இல்லைங்களா கஷ்டமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு உலகம்தான் இது அப்ப ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கும் நம்மள சொல்ற சென்சஸ் எல்லாம் கிராட்டிஃபை பண்ணிக்கிறதுல ஆனா இறுதியில அது எப்படி இருக்கும் முக்தி கொடுக்காது பிறப்பிறப்புன்ற சுழற்சலையும் நம்மள வச்சிருக்கோம் அப்ப அது விஷமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த மாதிரி சுகம் வந்து ரஜோகுணம் அப்படின்றத பார்க்கிறோம் இதற்கு வந்து குலோப் ஜாமுன் அதையும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் குலோப் ஜாமீன் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஆரம்பத்துல நல்லா இருக்கும் சாப்பிட நிறைய இன்னும் இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளவு அன்லிமிட்டடா நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நல்லா சந்தோஷமா எடுத்துக்கிட்டே இருப்போம் இல்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து இருபத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஜாமுனை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும் இல்லைங்களா அது ஒரு விஷயம் இன்னொன்னு அது நம்ம உடம்புக்கு என்ன பண்ணும் தீங்கு ஏற்படுத்தும் இல்லைங்களா சுகர் ஏறிடும் இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு அது நோயை கொண்டு வந்து விட்டுடும் அதனால தொந்தரவுகள் ஏற்படும் இல்லைங்களா அதுதான் ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷம் இந்த ஜட இல இன்பங்கள்லாம் அப்படிதான் ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கும் ஆனா இறுதியில நம்மளுக்கு துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும் கர்மத்தை சேகரிக்கிறதுனால இந்த பிறப்பிறப்பு என்ற இருப்போம் அப்ப அந்த மாதிரி சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது தன்னுணர்வை காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம் சோம்பல் மற்றும் மாய மாயினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மயக்கத்துலயே இருப்பாங்க உறக்கம் சோம்பல் தன்னுணர்வு அப்படின்னா அதுல நாட்டமே இருக்காது சரிங்களா ஆத்ம நித்தியமானது உடல் அழியக்கூடியது அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கவே மாட்டாங்க ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அறியாமையிலே இருப்பாங்க சரிங்களா அப்புறம் சோம்பல் உறக்கம் இதுலாம இருப்பாங்க எதுலயுமே அவங்களுக்கு வந்து நாட்டமே இருக்காது ஏன்னா சலுகையான புரிதல் இல்லை அதனால அப்போ மாயினால் வருகின்ற சுக்கம் தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம நிறைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இதுல நம்ம எதுல இருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு எந்தெந்த விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து விளக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி எயிட்டின் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ललिता माता जी वन uh, hmm. ब्राह्मण क्षत्रिय विमशाम शूद्राणां च परंतप कर्माणि प्रविभक्तानि स्वभाव प्रभवै गुणैः शमो तपशौचं शांति राज्यम ज्ञानं विज्ञान मातिक्यं ब्रह्म कर्म स्वभावजम् शौर्यं तेजो ग्रतिर्दक्षं युद्दे चाप्य पलायनं दानमीश्वरभावश्च छात्रं कर्म स्वभावजं कृषि गौ रक्ष्य वैश्य कर्म स्वभावजं परिचय परिचर्यात्मकं कर्म शूद्रस्याभि स्वभावजं हरे कृष्णा हरे कृष्णा ஆஹ் இப்போ நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள் வந்து பொருள் இயற்கையின் முறைகளின் அடிப்படையில் நான்கு வகையான ஆசிரமங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதாவது ஆசிரமங்கள் வர்ணாசிரமம் அப்படின்னு நம்ம வந்து வந்து பார்ப்போம் அதுல வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மச்ச பிராமணர்கள் சாரி பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் சூதரர்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம் சரிங்களா அதுல ஆஹ் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகத்துல அமைதி சுய கட்டுப்பாடு தவம் தூய்மை சகிப்புத்தன்மை நேர்மை அறிவு பகுத்தறிவு ஆதிக்கம் ஆகிய இயற்கையான தன்மைகளில் பிராமணர்கள் செயல்படுகின்றனர் சத்துவகுணத்தின் அடிப்படையில இவங்க இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் பிராமணர்களோட நிலைப்பாடு என்ன அவங்களோட நிலை எப் எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம பார்க்கிறோம் அமைதியா அமைதி ஆஹ் சுய கட்டுப்பாடு தவம் தூய்மை சகிப்புத்தன்மை நேர்மை அறிவு பகுத்தறிவு ஆதிக்கம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து லஜோகுணத்தின் உள்ளவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திரர்கள் சாரி அஹ் சத்திரியர்கள் அதுல என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுரத்தனம் வலிமை மன உறுதி வளமை போரில் தைரியம் கொடை ஆளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்த செயல்கள் அப்படின்றத பார்க்கிறோம் இவங்க வந்து ரஜோகுணத்தின் கீழே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பசுக்களை பராமரித்தல் வியாபாரம் ஆகியவை வைஷ்யர்களின் இயற்கையான செயல்கள் அப்படின்றத பார்க்கலாம் இவங்க வந்து அஹ் ரஜோகுணமும் சமோகுணமும் கலந்திருப்பாங்க உழைப்பாளிகளான சோதரர்களின் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதாகும் இந்த மூணு பேருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப பொருள் இயற்கையின் முறையின்படி வகையான ஆசிரமங்கள் என்ன அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஏன சர்வமிதம் தம் எல்லா உயிர் தோன்றினரோ யார் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளாரோ அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா தன்னோட கடமையை திறன்படி செய்யணும் எந்த இந்த ஸ்லோகம் வந்து என்ன குறிப்பிடுறது என்ன நமக்கு வந்து பகவான் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும் அப்படி நம்ம இங்க பாக்கிறோம் அதனால நம்மளோட கடமைகளை என்னைக்கும் கைவிடக்கூடாது ஆனால் பற்றுதல் இல்லாம அதை நம்ம செய்யணும் அப்படின்றது நம்ம இங்க தெரி தெரிஞ்சுக்கிறோம் கடமையை செய்யறதாலயே ஒருத்தவங்க பக்குவ நிலையை அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தாஜ் எயிட்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி செவன் ஸ்ரீ யான்ச பரதர்மா சனுஷ்டி மற்றவரது கடமையை அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் கடமையில் ஈடுபட்டு இருப்பது ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப ஏற்பட ஏற்பட்டு விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாப விளைவுகள் என்ற பாப விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இப்ப அர்ஜுனன் என்ன சொன்னாங்க எனக்கு போர் பண்ண விருப்பம் இல்ல

ஏற்பட விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாப விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை இப்ப அர்ஜுனன் போர் பண்ணி அவங்களுக்கு வந்து அதனால ஏற்படுற அதை நிறைய பேர் அழிச்சு சேதங்கள் ஏற்பட்டாலும் அந்த பாபங்கள் என்ன பண்ணாது அவங்கள பாதிக்காது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் மத்தஜி எயிட்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன் ஜிதாத்மா விகத ஸ்பிருக நைஷ் கர்மய சித்திம் பரமாம் சுய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்க கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளில் இருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா அதாவது ஆஹ் பற்றற்று சுய கட்டுப்பாடோடு பௌதிக சுகத்தை புறக்கணித்து யாரெல்லாம் ஒரு செயலை செய்றாங்களோ அவங்க எப்படி செய்றாங்க கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை கர்ம பந்தத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கல அப்படின்றத பார்க்கணும் இதுதான் மிகவும் உயர்ந்த பக்குவ நிலை நிஷ்காம கர்ம யோகா அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் மத்தி பிரம்ம பூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்கி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பராம் ஹரே கிருஷ்ணா இவ்வாறு தெய்வீகமான நிலை பெற்றவன் ஆஹ் தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக ப பரபிரம்மனை உணர்ந்தும் இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான் அவன் என்றும் கவலைப்படுவதில்லை எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை எல்லா உயிர்வாளிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கின்றான் அத்தகு நிலையில் அவன் தனது தூய பக்தி தொண்டி அடைகின்றான் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா யாரு நிஷ்காம கர்ம யோகால இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெய்வீகமான நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம் அதுக்கப்புறம் வந்து உடனடியாக பரபிரமனை உணர்ந்தும் சரிங்களா உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான் அவங்க வந்து எதற்காகவும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா வந்து ஆத்மஸ்வரூபத்துல அவங்க தன்னை வச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதில்லை ஏன்னா பற்று இல்லாம செய்யறாங்க இல்லைங்களா கடமையா செய்யறாங்க இல்லைங்களா ஜட உலகத்துல ஏதாவது அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது அப்படி இருந்தாலே இன்பத்தோட தான் இருப்பாங்க சரிங்களா துன்பம் அப்படின்றது அவங்கள ஏன்னா ஆத்மாவுக்கு இங்க எதுவுமே அடையறதுக்கு கிடையாது அப்போ யார் ஒருத்தவங்க இந்த நிலைப்பாடோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னைக்குமே துன்பம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் உயிர் வாழியிடமா எப்படி இருப்பாங்க சமனோ கூட இருப்பாங்க இப்படி இருக்கிறவங்க தூய பக்தியை அஹ் நல்லபடியா அடையுறாங்க அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம் மத்தாஜ எய்ட்டின் பைவ் ஃபிஃப்டி பைவ் சிப்டி பைவ் பக்தியா மாமபிஜானாதி யாவல்யஷ் சாஸ்மி தத்துவத தோமாம் தத்துவ தோகியாத்வா ததனந்தரம் ஹரே கிருஷ்ணா பக்தி தொண்டால் மட்டுமே ஹரே கிருஷ்ண முழுமதர் கடவுளாக கொள்ள முடியும் அப்ப பக்தி ஈடுபட ஈடுபட நம்மளால பகவானை நல்லபடியா தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா என்னை பற்றி முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் பொழுது எப்ப நம்ம வந்து பக்தி தொண்டல் நல்ல நிலைப்பாடோட இருக்கோமோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் பகவான லோக்கத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்க்கிறோம் சர்வ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரிங்களா அதாவது நம்ம பார்த்தோம்னா சத்திரியர்களா இருந்தாலும் சரி வைஷ்யர்களா இருந்தாலும் சரி பிராமணர்கள் சூதரர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு செயல்கள்ல ஈடுபட்டிருந்தாலும் அவங்களோட கடமையை நல்லபடியா திறன் பட சத்துவகுணத்திலிருந்து செஞ்சாங்க அப்படின்னாலே சரிங்களா திறன் பட பகவானுக்காக பற்றுதல் இல்லாம எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையினால் பகவானோட பாதுகாப்புல இருப்போம் பகவானோட கருணையினால் நம்ம என்ன பண்ணுவோம் பகவானை நம்ம அடைகிறோம் பகவான் லோகத்தை அடைகிறோம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் ஹரே கிருஷ்ணா நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தரங்களையும் கடந்து விடுவாய் ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய் இந்த அப்படின்றதுல நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அப்போ பகவானோட ஆஹ் நிலைப்பாட்டுல அதாவது பக்தி சேவையில ஈடுபடணும் பகவானுக்கான செயல்களை நம்ம செய்யணும் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை நம்ம திறன்பட செய்யணும் இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகவான் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா அப்போ நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையினால் பகவானோட அனுகிரகத்தோட எந்த குணத்தில் இருந்தாலும் சரி தமகுணம் சத்துவகுணத்தில் இருந்தாலும் ஆனா என்ன பண்ணுவோம் சத்துவகுணத்துக்கு வந்து நம்ம பக்தியில ஈடுபடும் போது சுத்த சத்துவ குணத்துக்கு வருவோம் இல்லைங்களா அப்போ பகவான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில நல்லபடியா கொண்டு வரும் சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பகவானோட அஹ் உணர்வில் நிலை பெற்று பகவானோட கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் இதுல சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதுல வர எல்லா தடங்குகள் தடங்கல்களையும் கடந்து விடுவோம் அப்படின்றத பார்க்கிறோம் ஆனால் அத்தகு உணர்வின்றி பகவான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்காம அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய் இங்க யார் அந்த மாதிரி இருந்தாங்க திருதராஷ்டிரன் இல்லைங்களா என்ன பண்ணாங்க இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகவான் கொடுத்தும் அவங்க என்ன பண்ணல அதை எதையும் அவங்க ஏத்துக்கல அகங்காரத்தோட அவங்க தன்னோட நிலைப்பாட்டிலேயே இருந்தாங்க இல்லீங்களா கடைசியில என்னாச்சு அவங்களோட குழந்தைகள் எல்லாம் இது போர்ல வந்து அழிஞ்சிட்டாங்க இதை போற தடுத்து அவங்க குழந்தைகள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா சரியான முறையில அதுதான் வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தாஜி எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஒன் ூத்தேர்ஜுனூத்தூடா மாயையா ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்துல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இந்த பகவான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம இருந்தோம்னா நமக்கு முக்தின்றது கிடைக்கும் அப்படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம இல்ல நம்மளோட விருப்பப்படியே இருந்தோம் அப்படின்னா என்ன நம்ம இருந்துகிட்டே இருப்போம் அதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துல என்ன பகவான் சொல்லியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஓ அர்ஜுனா ஜட சக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர் வாழிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீட்டிலுள்ள முழு கடவுளே கடவுளை வழிநடத்துகின்றார் இந்த ஜட உடல் இயந்திரம் இல்லைங்களா நம்ம நினைச்சு மூச்சு விடுறது இல்ல நம்ம நினைச்சு இதயம் துடிக்கிறது இல்ல அது பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்குங்களா மூச்சு விடுறது இதயம் துடிக்கிறது ப்ராசஸ் எல்லாமே தானே எங்கிட்ட இருக்கு இது ஒரு இயந்திரம் இல்லைங்களா பகவானால செய்யப்பட்ட இயந்திரம் இது மாதிரி வேற யாராலையும் ஒரு இயந்திரத்தை செய்யவே முடியாது ஓ அர்ஜுனா ஜட சக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர் அமர்ந்துள்ள எல்லா உயிர் வாழ்களையும் நம்ம எல்லாம் இந்த ஜட உடல்ல இருக்கும் இது ஒரு இயந்திரம் சரிங்களா எல்லா உயிர்வாழிகளின் பயணங்களையும் எங்கேயிருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்குது அக்வாட்டிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா நீர்வாழ்வு இனத்தில இருந்து நம்ம மனித பிறவி வரைக்கும் வரும் அங்கேயும் நம்ம பக்தியில நிலைப்பாடு இல்லாத பட்சத்துல விக்ரமம் பண்ணும்போது கீழ் இதுல மறுபடியும் பிறவி இருக்கிறோம் மறுபடியும் மனித இதுக்கு இனத்திற்கு நம்ம வரும் அப்போ அதுல நல்லபடியா நம்ம வந்து நம்ம பிரிஸ்கிரைப் டியூட்டியை செஞ்சோம்னா சொர்க்கத்தை அடைகிறோம் இல்ல பக்தியில் ஈடுபட்டோம்னா பகவானை அடைகிறோம் இந்த மாதிரி நிறைய பயணங்கள்ல அந்த உயிர் வாழி இருக்கு இல்லைங்களா அப்ப எல்லா உயிர்வாழிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் நம்மளோட இதயத்துல யாரும் இருக்காங்க பகவான் இருக்காங்க அதை நம்ம உணர்ந்து பக்தி சேவையில நிச்சயமா இருக்காங்க இந்த பிறவில மட்டும்தானா இல்ல எல்லா பிறவிலையும் இருக்காங்க எல்லா உயிர்வாழிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம இருக்கும் பட்சத்துல அவரவர் இதயத்தில் வீட்டுள்ள முழு முதல் கடவுளை வழி நடத்துகின்றார் நம்ம ஆசைகள் என்னவோ அதன்படி நம்மளோட கருமங்கள் என்னவோ அதன்படி எல்லாத்தையும் பகவான் வந்து வழி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பகவானே வேணும்ன்ற ஆசை வந்துருச்சுன்னா அதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பகவான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தோன்றலே அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக யாருக்கிட்ட நம்ம இதயத்தில் விட்டுள்ள பரமாத்மா கிட்ட சரணமரையினும் அவரது கருணையினால் தெய்வீக அமைதியையும் உன்னதம் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அதாவது இதே இதயத்துல பகவான் இருக்காங்க அவங்கதான் வழிநடத்துறாங்க அவங்கதான் பார்வையாளரா இருக்காங்க நம்ம ஆசைகள் என்ன நம்மளோட கர்மங்கள் என்ன எல்லாத்தையும் பார்க்கறாங்க ஏத்த மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்குது பகவானே வேணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்ம அது மட்டும் வச்சாலே போதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் பகவானே நமக்கு அனுகூலமா கொடுப்பாங்க அது என்ன நமக்கு கிடைக்கும் ஆஹ் பகான்கிட்ட சரணம் அடையும் போது அதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம் வழி தோன்றலே அவரிடம் முழுமையாக சரணடைவாயாக அவரது கருணையினால் பகவானோட அனுகிரகத்துல தெய்வீக அமைதி தான் தேரணும் இல்லைங்களா அப்புறம் நித்தியமான சந்தோஷம் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கும் உன்னதமான நித்தியம் நி நித்திய இடத்தை பகவானோட லோகத்துலதான் அது இது ரெண்டுமே கிடைக்கும் அமைதியும் சந்தோஷமும் நித்தியமான அமைதியும் நித்தியமான சந்தோஷமும் அப்ப அந்த இடத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன் நம்மளுக்கு இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் ரகசியமான விஷயங்கள் ஞானம் சரிங்களா நம்ம அறியாமையே நம்ம கிட்ட இருந்து விளக்குற அஹ் அறிவு ஞானம் அது மிக மிக ரகசியம் இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து ஆஹ் புரிஞ்சுக்கிறதுன்றது வேற அதை புரிஞ்சுக்கிட்டு வெளியில கொண்டு வர்றது அப்படின்றது வேற இல்லைங்களா அப்போ இத எல்லாத்தையும் நம்ம முழுமையா கவனமா சிந்தித்து நீ செய்ய விரும்புவதே செய் இப்பயும் பகவான் யாரையும் கம்பல் பண்ணல நீ பக்தி சேவையில தான் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லலை ஆனா பக்தி சேவையில ஈடுபட்டு பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சா நம்ம பகவானை அடையலாம் அப்போ நித்தியமான அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இல்லாத பட்சத்துல மறுபடியும் கர்ம வினைகளுக்கு பந்தப்பட்டு முகுணங்களோட அடிப்படையில வாழ்வோம் அதனால நம்ம இருப்போம் அப்படின்றத பார்க்கிறோம் எதனால பகவான் வந்து கட்டாயப்படுத்தினா பகவான் கிட்ட பக்தின்றது ஆத்மார்த்தமா வரக்கூடிய அன்பு அது கட்டாயப்படுத்தி வராது புரிதலின் மூலியமா மட்டுமே வரும் அப்பதான் அது நித்தியமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயப்படுத்தி நம்ம யாருகிட்டயும் அன்ப வாங்க முடியாது இல்லைங்களா அதனால பகவான் எந்த இடத்துலயும் வந்து கட்டாயப்படுத்துறதே கிடையாது நீ செய்ய விரும்புவதை செய் அப்படி தெளிவா எல்லா விளக்கங்களையும் கொடுத்துட்டாங்க இப்போ உன்னோட விருப்பம் அப்படி மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷசி சத்யம் டே பிரதி ஜானே பிரியோ சிமே அரே கிருஷ்ணா எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை பகவான் உறுதி கொடுக்கறாங்க நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் நல்லபடியா அர்ஜுனனுடைய இடத்திலிருந்து நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நம்மளும் பகவானுக்கு பிரியமான நண்பன் இந்த சத்தியத்தை பகவான் பிராமிசம் பண்ணிட்டாங்க இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம் எப்படி இருந்தால் என்னை பற்றி நினைத்து மனம் இல்லனா வேற விஷயத்துல ஈடுபட்டுரும் அதனால பகவானை மனசுல நிலை பகவான் மேல நிலை நிலைநிறுத்தணும் எனது பக்தனாகி என்னை வழிபட்டு டிவோஷன் சர்வீஸ் பகவானுக்கு சரிங்களா உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை தான் இங்க பகவான் வந்து பிராமிசம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பார்க்கிறோம் மதாஜி எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சர்வ தர்மான் பரி தியஜ்ஜ மா மேகம் சரணம் அஹம் தாம் சர்வ பாபே ப்யோ மோக்ஷ இஷ்யாமி கிருஷ்ணா எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக உன்னை எல்லா பாப விளைவுகளிலிருந்தும் நான் விடுவிக்கின்றேன் பயப்படாதே அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் இது வரைக்கும் நம்ம நிறைய தர்மங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம் இல்லைங்களா இதற்கு மிக சிறந்த உதாரணம்ன்றது கோவர்தன் லீலா என்ன பண்ணாங்க பிரஜவாசிகள் எப்பயும் இந்திரனுக்கே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா பகவான் வந்து கோபுர்தனுக்கு பூஜை சொன்னாங்க அப்ப இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு நிறைய மழை பெஞ்சு ஊரையே வந்து வெள்ள கடல்ல ஆழ்த்துனாங்க அப்போ எல்லாரும் யார்கிட்ட போய் சரணம் அடைஞ்சாங்க பகவான் கிட்ட சரணம் அடைஞ்சாங்க அப்ப பகவான் என்ன பண்ணாங்க அவங்க எல்லாரையும் காப்பாத்தினாங்க இல்லைங்களா அதே மாதிரி எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிருந்தாலும் சரி சரிங்களா ஏன்னா நம்ம நிறைய பார்த்தோம் ஆஹ் ஆசைகளோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவர்களை வழிபடுவோம் அப்புறம் வந்து அஹ் மூதாதையர்களை வழிபடுவோம் அப்புறம் வந்து புத்த பிரேதங்களை வழிபடுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அக்கார்டிங் டு குணாஸ் இல்லைங்களா அப்போ இது வரைக்கும் எது ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சரி எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக ஏன்னா முக்தி யாரால மட்டுமே தர முடியும் பகவானால மட்டுமே தர முடியும் அப்ப பகவான் கிட்ட சரணமடைஞ்சா எல்லாவித பாப விளைவுகளில் இருந்தும்

ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண இந்த ஸ்லோகத்துல இதுவும் அது என்ன இப்ப நிறைய மழை பெஞ்சது நிறைய வெள்ளம் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா விரவாசிகள் பயப்படவே இல்ல என்ன பண்ணாங்க பகவான் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க பகவான் கே தஞ்சமும் அடைஞ்சாங்க கடைசியில பகவான் அவங்களை என்ன பண்ணாங்க பாதுகாத்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி பிரகலாதரும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பகவான் மேல உள்ள நம்பிக்கையும் பக்தியும் அவங்க விடவே இல்ல இந்த நிலைப்பாடோட நம்ம இருந்தோம்னாலே இந்த ஜட உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளால அத என்ன பண்ண முடியும் சரிவர நம்மளால கையாள முடியும் பக்தி சேவைய நம்ம ஈடுபடணும் மூச்சு காத்து விடுற மாதிரி பக்தி சேவையையும் நம்மள ஈடுபடுத்திக்கணும் நான் சந்தோஷமா இருந்தாதான் மூச்சு காத்து விடுவேன் சோகமா இருந்த விட மாட்டேன் இருக்குமா இல்லை இல்லைங்களா அது பாட்டுங்க தான் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பக்தியும் சந்தோஷமா இருந்தாலும் நல்லபடியா பண்ணணும் கஷ்டத்தில் இருந்தாலும் அதை விட்டுடாம பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட பக்தியோடையும் டிவோஷனல் சர்வீஸோடையும் கிட்ட நம்ம இருக்கணும்ன்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம்

பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கோ என் மீது பொறாமை உள்ளவர்களுக்கோ ஒருபோதும் விளக்கப்பட கூடாது அப்படின்றத பகவானிங்க கொடுத்துட்டாங்க பொறாமை உள்ளவங்களுக்கு சரிங்களா பகவான் மேல பொறாமை உள்ளவங்களுக்கு பக்தி தொண்டில் விருப்பம் இல்லாதவங்களுக்கு அப்புறம் வந்து பக்தியே இல்லாதவங்களுக்கு தவம் இல்லாதவங்களுக்கு அப்போ நம்ம இன்னைக்கு பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம நல்ல தவம் பண்ணிருக்கோம் நிறைய ஜென்மங்கள்ல பக்தியோட இருந்திருக்கோம் அப்புறம் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கோம் அப்புறம் பகவான் மீது நமக்கு பொறாமையும் கிடையாது அதனாலதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு மனிதன் வாழ்க்கையில என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை பகவானை அடையும் மார்க்கம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பரமம் பக்தி மாமே அந்ய பிரியோவிரே கிருஷ்ணா பரம ரகசியம் இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான் அப்ப பகவத்கீதை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லும்போது பகவானை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அடைய முடியும் அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை ஏன்னா ஒரு மனிதன் தெரிஞ்சுக்க வேண்டிய மேன்வல் இல்லைங்களா அப்ப இதுதான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மிக சிறந்த பொக்கிஷம் நம்ம கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது அப்படின்றத பகவான் நமக்கு குறிப்பிட்டு கொடுக்கறாங்க அப்ப கண்டிப்பா பகவத்கீத்தை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் பக்தி கிருஷ்ண பக்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஜட வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதை அதை நம்ம அஹ் தெரியாம இருக்கிற நிறைய ஜீவாத்மாக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம வைராக்கியத்தோட நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா அப்படி இருக்கிறவங்கள பகவானுக்கு என்னவா ரொம்பவே பிடிக்குமா அவங்கள விட பிரியமானவங்க வேற யாரும் ஆகவும் முடியாதுன்றத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் அதான் நம்ம இங்க பிரபு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு கிடைச்ச கிருஷ்ண பக்திய தனக்கு மட்டும் வச்சுட்டு முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கல என்ன பண்றாங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லைங்களா அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் கொண்டு போய் உம் கிருஷ்ண பக்தியும் பகவத்கீதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மத்தாஜி எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன் பகவானுக்கும் அர்ஜுனருக்குமான இந்த உரையாடலை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஏற்படும் அஜ்யானம் விலகி ஞானம் ஏற்படும் இல்லைங்களா அப்ப தனது அறிவால் எது நித்தியமான விஷயமோ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா பகவானை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன் அப்படி அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நம்ம என்ன செய்யணும் ஸ்பிரிச்சுவல் எப்படி ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க பக்தி சேவையில பகவானை வழிபடுவாங்கன்றது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தாச்சு எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி ஒன்

அது நம்ம அடியோடு எடுத்துடணும் நம்பிக்கை அப்படின்றது நம்ம கண்டிப்பா கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் இதையும் நம்ம நிறைய இடத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா அப்போ ஆஹ் யாரொருவன் இதனை கேட்கின்றானோ அவன் பாப விளைவுகளில் இருந்து இது வரைக்கும் எவ்வளவு பாபங்கள் செஞ்சிருந்தாலும் அதுலேருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை மேல் மேலுலகங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அந்த உலகங்களை அவங்க அடையிறாங்க அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மத்தாச்சு எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி த்ரீ 73 ओके okay. अर्जुन उवाच नष्टो मोह स्मृतिर्लब्धा त्वत्प्रसादान्मयाच्युत तो स्थितोस्मि गत संदेह करिषे वचनं तव हे कृष्ण कृष्ण माताजी अर्जन कोरिnar एनदनब कृष्णरे वीचि அடையாதவரே अच्युता எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது இந்த நிலைப்பாடில தான் நம்மளும் இருக்கணும் ஏன்னா ஆரம்பத்துல பக அர்ஜுனர் என்ன எப்படி இருந்தாங்க விஷாத யோகம் அதாவது கவலையில இருந்தாங்க இல்லைங்களா இப்ப என்ன சொல்றாங்க எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது அப்படின்றத சொல்றாங்க எதனால நம்ம இந்த உலகத்துல பந்தப்பட்டிருக்கோம் எதனால நம்ம இந்த பிறப்பிறப்புன்ற சூழ்ச்சியில இருக்கும் அது எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இதுல எப்படி வரணும் வெளியில அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பக்தி சேவையில் ஈடுபடுறதுனால பகவான் மேல நித்தியமான அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தோம்னா நம்ம இந்த ஜட உலகத்தில் உள்ள பிறப்பிறப்பு நம்ம வெளியில வரோம் நம்ம இல்லைங்களா அப்போ அர்ஜுனன் நிலைப்பாடுல இருந்து நம்ம என்ன பண்றோம் பகவத்கீதைய பகவான் நமக்கு கொடுத்த நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்ப இந்த நம்ம இருக்கணும் எனது மயக்கம் தற்போது நீங்கி விட்டது தங்களது கருணையினால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றேன் ஆக்சுவலா ஆத்மா எனது ஸ்பிரிச்சுவல் இல்லைங்களா தெய்வீகமானது பகவானோட அம்சம் அப்போ அதுதான் நம்மளோட சுய ஆஹ் அடையாளம் இல்லைங்களா அப்ப தங்களது கருணையினால் பகவான் இவ்வளவு உபதேசங்களையும் கொடுத்ததால நம்மளுக்கு என்ன ஏற்பட்டுச்சு எனது நினைவை நம்ம இங்க இருக்கக்கூடியவங்கல நம்ம பகவானோட ஆஹ் பகவானோட லோகத்துல பகவானுக்கு பக்தி செஞ்சுட்டு நம்ம இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு நித்தியமான இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா எனது நினைவை மீண்டும் பெற்று விட்டேன் எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு இனிமே சந்தேகங்கள் அப்படின்றது கிடையாது நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன் எதுல பகவான் மீது பக்தி செவையில் ஈடுபடணும் அப்படின்ற விஷயத்துல தங்களது உபதேசங்களின் படி செயல்பட தயாராக உள்ளேன் பகவான் என்ன சொன்னாங்க அவங்களோட விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு உனது விருப்பப்படி செய் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இங்க அர்ஜுனன் என்ன சொல்றாங்க தங்களது உபதேசங்களின் படி செயல்பட தயாராக உள்ளேன் அப்படின்றது அவங்களும் குறிப்பிடுறாங்க அதுதான் குருவோட அம்சமும் கட்டாயப்படுத்துறது கிடையாது டிசைபிளோட அம்சமும் என்னது குருவோட விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறது அப்படியே ஃபாலோ பண்றது அதாவது இந்த டக்ஸ் எல்லாம் வந்து இந்த டக்லிங்ஸ் ஃபாலோ பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பகவானே ஃபாலோ பண்ணிட்டு போறது அதை நம்ம இங்க பார்க்க தங்களது உபதேசங்களின் படி செயல்பட தயாராக உள்ளேன் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் மதாஜி எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் சஞ்சய உவாச்ச இத்தியம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச சம்பவமிமம் சௌஷம் அத்புதம் ரோமகர் வியாச பிரசாதாச்சுவான் ஏத்குக்யமகம் பரம் யோகம் யோகேஸ்வராத் கிருஷ்ணா சாக்காத் கிருஷ்ணா ஹரிஷ் மதா ஜி சஞ்சய்ன் கூறினார் இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன் அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகிறது வியாசரின் கருணையினால் யோகங்களின் இறைவரான் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உடைய உரையாடலை நான் நேரடியாக கேட்டேன் அப்படின்னு இதுல வந்து சஞ்சயர் அவங்களோட நிலைப்பாட்டை நம்ம இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் நம்ம பார்க்கிறோம் ராஜன் சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய சம்பாதம் கேசமா யோ புண்ணியம் அர்ஜுனருக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான புனித உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன் அப்படின்னு அந்த மீண்டும் மீண்டும் நினைத்து சஞ்சயின் கூறியிருக்காங்க இல்லைங்களா அந்த நிலைப்பாடு நம்மளும் எடுத்துக்கணும் பகவத்கீதையில உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நினைவுல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்க செய்யணும் அதுதான்

द्रुवानि तेर मतेर ममं ओम तत्सतिति श्रीमद्भगवत गीता सु उपनिषद् सु ब्रह्म विद्यायां योग शास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे मोक्षसन्नयासयोगो नमः अष्टदशो ध्यायः सर्वं कृष्णार हरे कृष्णा हरे कृष्णा माताजी ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க்யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா எயிட்டீன் பாயிண்ட் செவன்டி எயிட் லோகத்துல பகவான் என்ன பார்க்கலாம் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கிறோம் சரிங்களா அப்போ பகவான் எங்கெல்லாம் இருக்காங்களோ அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் நிச்சயமான செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை சரிங்களா நம்மளால பக்தி நல்லபடியா செய்ய முடியுமான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல நமக்கே அந்த வலிமை எங்கே இருந்து வரும்னு தெரியாது அந்த அளவுக்கு வலிமையோட நம்ம என்ன பண்ணுவோம் பக்தி மார்க்கத்துல நம்மள ஈடுபடுத்திப்போம் நியாயம் தர்ம வழியில என்னைக்கும் இருப்போம் ஏன்னா நம்ம சத்துகுணம் சுத்த சத்துவகுணத்துல இருக்கறனால என்னைக்குமே தர்மம் நம்ம கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செல்வம் வெற்றி நம்ம எடுத்த செயல்கள் எல்லாமே பக்தி பாதையிலயா இருக்கட்டும் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டிலயா இருக்கட்டும் எல்லாத்திலையும் வெற்றி செல்வமும் நிறைஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம எல்லா வளமையோடும் இருக்கும்போதுதான் பக்தியில நம்மளுக்கு இன்னும் ஸ்திரம் ஏற்படும் இல்லைங்களா அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு பகவான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எதையும் எதிர்பார்க்காம செய்யறதுதான் பக்தி அப்படின்றத நம்ம இங்க நல்லபடியா புரிதலோட கொண்டு வரணும் வாஞ்சா கல்பத்தூர் கிருபா சிந்து பயவச்சா பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நம்ம நமக அனந்த கோடி வைஷ்ணவ திஜ் ஷிலா பிரபாத் கிஜய் ஹரே கிருஷ்ணா